தேர்தல் கூட்டணி தொடர்பாக மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவை பாரதிய ஜனதா தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் சென்னையில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றுள்ளது கூட்டணி தொடர்பாக வியாழனன்று வைகோவுடன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேச்சு நடத்தினர் அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ் சனிக்கிழமையன்று மதிமுக தலைமை அலுவலகமான தாயகம் வந்து வைகோவுடன் பேச்சு நடத்தினார் பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த வைகோவும் முரளிதர் ராவும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணியில் மதிமுக இடம்பெற்றுள்ளதாக அறிவித்தார் தெரிவித்தனர். அதிக இடங்களில் Bharatiya Janata Party வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். In the ensuing parliamentary elections I do hope BJP alone will get not less than 210 a stable government is going to be formed by Mr Narendra Modi the we will be able to capture or win large number of seats in Tamil Nadu so a government in Delhi is formed always with the முன்னதாக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சி தலைவர்களுடன் முரளிதர் ராவ் ஆலோசனை நடத்தினார் கூட்டணி தொடர்பாக தமிழக தலைவர்கள் சிலரை சந்தித்து பேசவும் முரளிதர் ராவ் திட்டமிட்டுள்ளார்